स्वभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् प्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवागमीरे शिखया शेखरिणम् पतिम् व्यतीनाम् अस्मत्गुरुपरम्पराये नमः. इदुपर्यन्तम् ऐभाषिकबौद्धन் சௌத்ராந்திகபௌத்தன் இந்த ரெண்டு பௌத்தனுடைய கண்டனமும் இப்ப ஆயிடுத்து. இனி வென் யோகாச்சாரன் அப்படிங்கிற பௌத்தனுடைய கண்டனம் இப்ப ஆக போறது. அந்த யோகாச்சாரன் விஜயானாத்மவாதி விஜயானாத்மவாதின்னு அவனை சொல்லுவான். அதாவது ஞானத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல போறான். லோகத்துல ஞானம்னு ஒண்ணு இருக்குது, அந்த ஞானத்தை காட்டிலும் வேற ஒரு வஸ்து எதுவும் கிடையாது. இவன் வைபாஷிகனோ அல்லது சௌத்ராந்திகனோ இவா ரெண்டு பேரும் என்ன சொன்னான்னாக்க, வஸ்துவும் இருக்கு ஞானமும் இருக்கு ரெண்டுமே க்ஷணிகம் அப்படின்னு அவ சொன்னான். ஆனால் இந்த யோகாச்சாரன் என்ன சொல்றான், வஸ்துன்றதே கிடையாது, வஸ்து இல்லாம வெறும் ஞான உண்டிதான் இருக்கு அப்படின்னு அவன் சாதிக்கிறான் தன்னுடைய வாதத்தை. அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, இப்போ நாம ஒரு வஸ்துவை பார்க்கிறோம், வஸ்துவை பார்த்தா நமக்கு என்ன ஞானம் வருது அப்படின்னா, கடவகம் பஷ்யாமி அப்படின்னு சொன்னான், நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த கடம் எப்படி இருக்கு, ரத்தகடம் பஷ்யாமி நீலகடம் பஷ்யாமி அப்படின்னு சொல்றோம். நான் சோப்பா இருக்கிற கடத்தை பார்க்கறேன், நீளமா இருக்கிற கடத்தை பார்க்கறேன் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இந்த நீளமா இருக்கிறது சோப்பா இருக்கிறதுன்றது எப்படி தெரிஞ்சது, எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இந்த ஞானத்துல நீளமா இருக்கிறதுன்றதோ அல்லது வஸ்துல நீளம் இருக்கிறதுன்றது தெரிஞ்சுதான். எதுல தெரிஞ்சது, கடத்துல நீளம் அப்படின்னு சொல்றியா அல்லது வந்து வஸ்துல நீளம் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்னா நீங்க கடத்துல நீளம்னு இருந்ததுன்னாக்க அது எப்படி வஸ்துவில தெரியும், வஸ்துவில நீளம் இருக்கு அப்படின்னா அது ஞானத்துல எப்படி வரும் அப்படின்னுட்டு கேள்வி வரும். அதனால அதுக்கு என்ன சொல்லிடுறான் இவன் யோகாச்சார பௌத்தன், வஸ்துவில நீளம்னு வஸ்துவே கிடையாது, வஸ்துவே இல்லாத சமயத்துல அந்த வஸ்துவில நீளம் இருக்கு, வஸ்துவில நீளம் இருக்குன்றது எப்படி ஒத்துக்க முடியும், வஸ்துல நீளம் இருக்குன்றது வேண்டாம், அதே ஞானத்துலதான் இருக்கு. வந்து சாஸ்திரக்காரர் ஒரு நியாயம் சொல்ற, தத்தேதோரேவ தத்தேதத்வே மத்தியே கிம் தேன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாவா சொல்றாவா. ஒரு ஒரு வழக்கு இருக்கு, ஒரு வழக்குனால நம்ம வெளிச்சத்தை பார்க்கிறோம், அந்த வழக்க பார்க்கறதுக்கு இன்னொரு வழக்கு கொண்டு வரேன்னு ஒருத்தன் சொன்னான். அப்போ எந்த வழக்குனால ஒரு வஸ்துவையோ அந்த வஸ்துக்கள்லாம் பார்க்கிறோமோ அதனாலேயே அந்த வழக்கையும் நம்ம பார்த்துடலாம் முடியும். இந்த வழக்கை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு பிரகாசகமான தீபம் வேணுமா. அதே மாதிரி ஒரு ஒரு காரணம் இருக்கு, ஒரு காரணத்தினாலேயே எல்லாம் சித்திச்சுருதுன்னு சொல்லிச்சே, அதுக்கு காரணம் இது இதுக்கு காரணம் இது அப்படின்னு ஒவ்வொன்றா கல்பிச்சுன்னு போனாக்க அது தோஷம். அதை எதுக்கு சொல்லணும், பல வஸ்துக்களை கல்பிக்க வேண்டாம், ஒன்று சொன்னாலே எல்லாமே சித்திச்சுடுறது, ஒன்று சொன்னாலே எல்லாம் சித்திச்சுடுறது அதுவே போருமே. அதை விட்டுட்டு நீங்க வந்து வஸ்துவை ஒன்று அங்கீகரிச்சு, கடம் இருக்கு படம் இருக்குன்னு அங்கீகரிச்சு அதன் பேர்ல அதுக்கு இந்த நிறம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஞானத்திலையும் அது பிரகாசிக்கிறது அப்படின்னு நீங்க கொண்டு வரணும். அதை காட்டிலும்
ஞானத்திலேயே பிரகாசம் இருக்கு, ஞானத்திலேயே ரூபம் இருக்கு, ஞானத்திலேயே வர்ணம் இருக்கு, ஞானத்திலேயே வஸ்து இருக்கு. அதுவே போருமே, நம்ம பார்க்கறதுனா ஏதோ கடம் அப்படின்ற நம்ம பார்க்க வேண்டாம், வஸ்துவே இல்லை. ஞானம்தான், ஞானத்துல இருக்கக்கூடிய நிறம், அந்த ஞானத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூபம், அதே மாதிரி அந்த வஸ்துவனுடைய ஆகாரம், எல்லாமே வெளியில நமக்கு இருக்கா மாதிரி தெரியறது, வெளியில இருக்கா மாதிரி தெரியறது. உண்மையிலேயே வஸ்து இல்லை, வஸ்துவே இல்லை, வஸ்து இல்லை. ஆனா இந்த ஞானத்தினுடைய ரூபம் ஆகாரம் தான் இத மாதிரி வெளில தெரியறது அப்படின்னுட்டு சௌத்ராந்திகன் சொல்றான். அதனால ஞானமே போரும், அந்த ஞானம்தான் வஸ்து, அந்த ஞானம்தான் ஆத்மா, அதை காட்டணும் வேற ஒண்ணுமே இல்லை. இத ஆத்மக்யாதி அப்படின்னு அவ சொல்ற, ஆத்மக்யாதி அப்படின்னு சொல்ற. அப்படியா என்ன, ஆத்மாவே இந்த மாதிரி மாறுறது எல்லாம், ஆத்மானே ஞானம்தான், விஞ்ஞானாத்மவாதி, விஞ்ஞானமே ஆத்மா, அதுதான் இத்தனையா மாறுறது. இப்ப ஏன்னா அவன் சொல்ற ஒரு உதாரணத்தை ஒண்ணு பார்க்கணும். இப்ப நாம இருக்கோம், நம்ம மனசுக்குள்ள தேவதத்தன் வந்தான், யஜ்யதத்தன் வந்தான்னு சொல்றான். நான் தேவதத்தன் இன்னும் பார்க்கல, எப்பயோ நான் பார்த்திருக்கேன், ஆனா தேவதத்தன் வந்தான், யஜ்யதத்தன் வந்தான்னு உடனே என் மனசுக்குள்ள அந்த தேவதத்தன் யார் வந்தான் அவன் மூஞ்சி தெரிஞ்சு விடுது, நமக்கு யஜ்யதத்தன் மூஞ்சி தெரிகிறது, இவன் ரெண்டு பேருக்கும் பேதமும் தெரிகிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் நமக்கு பேதம் தெரிகிறது, இது சோப்பு கடம், இது கருப்பு கடம், இந்த மாதிரிலாம் நமக்கு தெரியறது இல்லையா. ஆகையினால இது ஞானத்தினுடைய வெளிப்பாடே தவிர்த்து வஸ்துவனுடைய வெளிப்பாடு இல்லை, வஸ்துங்கிறது இங்க கிடையவே கிடையாது. அதனால பாஹ்ய வஸ்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதை எந்த விதத்தினாலையும் ஏத்துக்கவே முடியாது அப்படின்னுட்டு யோகாச்சாரனுடைய மதம் இதான் சாரம். அந்த விஞ்ஞானாத்மவாதிய கண்டனம் பண்ணணும். அதுக்கு சூத்திரக்காரர் என்ன சொல்ற, ஞானத்தை காட்டிலும் வேறு வஸ்து எதுவும் இல்லை அப்படின்னு நீ சொல்ற, அதுவே தப்பு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ந அபாவ உபலப்தேஹே அப்படின்னு சூத்திரம், ந அபாவ, அபாவமே உன்னால சொல்ல முடியாது. ந அபாவ, ஞானத்தை காட்டிலும் வேறு வஸ்துக்களுடைய இன்மை இல்லாமை அதுதான் இருக்குன்னு நீ சொன்ன, அதுவே கிடையாது. ஏன்னாக்க உபலப்தேகே நம்ம நேரம் பார்த்துட்டு இருக்கமே, நான் இப்ப சொல்றேன் கடமகம் ஜானாமி, கடமகம் பஷ்யாமி அப்படின்னு சொல்றோம். தோ நான் கடத்தை பார்க்கிறேன், கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதுல எத்தனை தெரியறது, அகம் அப்படின்றதுனால நான் ஞாதா, கடம் அப்படின்றதுனால ஜேயம் பிரமேயம், பிரமாதா ஜ்ஞாதா, பிரமேயம் மேயம் ஞேயம், அதுக்கப்புறம் தியானாமின்றதுனால ஞானம். இப்போ மூணு இருக்கு, இந்த மூணும் நீ இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், மூணுமே ஞானம் தான் அப்படின்னு நீ சொல்ல போறியா. ஞேயமும் ஞானம், ஞாதாவும் ஞானம், அந்த ஞானமும் ஞானம், ஞானம் தான் இந்த ரெண்டு வகையா எடுத்துட்டு இருக்குன்னு நீ சொல்லணும். அது எப்படி முடியும் அப்படின்னுட்டு சூத்திரகாரர் கேட்கிறார். அது வந்து திருப்படி திருப்படிகரணம் அப்படி எல்லாம் பிராபாகர மீமாம்சகர் சொல்றார். அது மாதிரி இதையே அணுவியபதே விபதேசாத்மகம் ஞானம்னு நையாயக்காரர் சொல்றார். எம்பெருமானாரும் இதை ஒத்துன்றிருக்க. அதாவது என்னன்னாக்கா, நீங்க எந்த ஒரு ஞானம் வந்தாலும் அதுல மூணு தெரியணும். என்ன அப்படின்னா, ஞானம் இருக்கும், ஞேயம் இருக்கும், ஞாதா இருப்பான். இந்த மூணு இல்லாம லோகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு வஸ்துவை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னாக்க, வஸ்துன்றது பிரமேயமாயிடுறது, அறிந்து கொள்பவன் பிரமாதாவாயிடுறான், அறிந்து கொள்ள உபயோகப்படுவது ஞானம் ஆயிடுறோம். இந்த மூணும் சேர்ந்து திரிபுடீகரண பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்ற பிரபாகர மீமாம்சகர். இத அணு விவசாயாத்மகம் ஞானம் அப்படின்னுட்டு நையாயிகார் சொல்றார். எம்பெருமானாரும் இதை அங்கீகரிச்சிருக்க, இதை வந்து அப்படியே ஒத்துண்டுதான் போகணும். அதனால எந்த வஸ்துவை பார்த்தாலும் நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச, அகம் அப்படின்றது ஆத்மா பிரகாசிக்கிறதுங்க,
அது மாதிரி கடம் அப்படின்னு சொன்னதுனால கடம் வஸ்துவும் பிரகாசிக்கிறது, ஜானாமி அப்படின்னு சொன்னதுனால ஞானமும் பிரகாசிக்கிறது. இதுல ஒரு சுவாரஸ்யம், இவா ஞானமே ஆத்மான்னு சொன்ன அவன், நாங்க என்ன சொல்றோம், ஞானஸ்வரூபம் ஆத்மாதான். அந்த ஞானஸ்வரூபமான ஆத்மாவுக்கு ஞாத்ருத்வம்னு ஒரு தர்மம் இருக்கு, அதுதான் தர்மபூத ஞானத்தை உடையவன் இவன் அப்படின்னு அர்த்தம். அதனால தர்மபூத ஞானத்தை உடையவன் இவன் அந்த தர்மபூத ஞானத்தை கொண்டு கடத்தை அறிந்து கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இவன் நான் அறிந்து கொள்கிறேன் சொல்லச்ச நான் இந்த பேதம் பார்த்துக்கோங்க, அகம் கடம் ஜானாமி, அகம் அப்படின்றதுனால கர்த்தா, இது முதல் வேற்றுமை. கடம் அப்படின்றதுனால விஷயம் கர்மா, இது இரண்டாம் வேற்றுமை. ஜானாமி அப்படின்னு சொன்னதுனால கிரியாபதம் வினை, வினைச்சொல். இந்த வினைச்சொல் இருக்கிறதுனால இந்த வினை வினைச்சொல் இருக்கோல்யோ, வினைச்சொல்லுக்கு வஸ்து இல்லாம வினைச்சொல் என்னைக்குமே சித்திக்காது. அதாவது கிரியை கிரியை இருக்குன்னாக்க அந்த கிரியைக்கு எப்பொழுதும் வஸ்து இருக்கணும். வஸ்து இல்லாம கிரியையோ குணமோ ஞானமோ தனியா நிற்காது. ஞானம்ன்றது என்னைக்கும் தனியா நிற்காது, கிரியையும் தனியா நிற்காது. இது பாருங்க, இப்போ ஓடுத ஒருத்தன் ஓடுறான் அப்படின்னு சொன்னோம், ஓடுறான் அப்படின்னா யார் ஓடுறா அப்படின்னு நம்ம கேள்வி வரும். அந்த வியக்தியை சொல்லணும், தேவதத்தன் ஓடுகிறான் அப்படின்னு சொன்னாக்க அந்த தேவதத்தன் ஓடுறானாக்க தேவதத்தன் கிட்ட ஓடுதல் அப்படிங்கிற கிரியை வந்து ஆசிரியத்து இருக்கு. அதனால வஸ்து இருந்தாத்தான் கிரியை இருக்கும், இல்லாத போனா கிரியையே இருக்காது. உன் சித்தாந்தத்துல என்ன சொன்ன, கிரியையே ஞானம், அத மாதிரி வஸ்துவும் ஞானம், அந்த கிரியையை பண்றவனும் ஞானம் அப்படின்னா ஞானம் ஞானத்தை பண்ணுகிறது அப்படின்னு சொல்லணும். இது வந்து எப்படி அன்வயிக்கும் லோகத்துல, அது மாதிரி இல்லையே. எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு பக்தா இருக்கணும், ஒரு கர்த்தா இருக்கணும், அந்த கர்த்தா வினையை செய்யணும், அந்த வினையை கிரியையை பண்ணணும்னாக்க அந்த கிரியைக்கு வஸ்துவும் இருக்கணும். இந்த மூணு இருந்தா தானே முடியும். அதே மாதிரிதான் ஒரு குணம் இருக்கு, ஒரு கிரியை இருக்குன்னா அதுக்கு திரவியம் தான், திரவியத்துக்கு லட்சணம் சொல்ல சொல்லச்சு குணக்கிரியாசிரயத்துவம் திரவியத்துவம் அப்படின்னு சொல்ற. குணத்துக்கும் கிரியைக்கும் ஆசிரியமா இருக்கிறது திரவியம் அப்படின்னு சொல்ற. அது நையாயிக்காலும் ஒத்துட்டு இருக்கா, நியமானுசங்கனும் ஒத்துட்டு இருக்கான், நமக்கும் அது உண்டு. ஏன்னா குணமோ கிரியையோ ஒரு வஸ்துவை தான் ஆசிரியச்சிருக்கும். அதனால நீ வஸ்துவே இல்லை அப்படின்னாக்க அந்த வஸ்து இல்லாம இந்த கிரியை எப்படி வந்தது, அந்த குணம் எப்படி வந்தது, அந்த ஞானம் எப்படி வந்தது. அதே மாதிரி காஷ்டம் அகம் சிந்த்மி அப்படின்னு நான் வச்சேன். அதாவது ஒரு மரக்கட்டை இருக்கு, அந்த மரக்கட்டைய நான் வந்து ரெண்டா வெட்டிட்டேன் அப்படின்னு சொன்னோம். கட்டையே நான் வெட்டிட்டேன், மரக்கட்டையே நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ தெய்வீ பாவம் தானே ரெண்டா வெட்டுறது அப்படின்னு இருக்கணும். இந்த ரெண்டா வெட்டுறதுன்றது ஒரு மரக்கட்டை இல்லாம ரெண்டா எப்படி வெட்ட முடியும், ஞானத்தை ரெண்டா வெட்ட முடியாதே, ஞானத்தை ரெண்டா வெட்ட முடியாது. அந்த அந்த கட்டையை வெட்டணும்னா அதுக்கு ஒரு உபகரணம் வேணும், உபகரணம் வேணும்னாக்கா அதுக்கு கத்தி இருக்கணும். அந்த கத்தியை கொண்டு கத்தியை வச்சு வெட்டணும்னாக்கா அதுக்கு ஒரு ஞாதா இருக்கணும், கர்த்தா இருக்கணும். இப்ப இத்தனையும் இருக்கே, இத்தனையும் இருக்கு. அதனாலதான் பின்னாடி கர்த்திருத்துவ அதிகரணம் வரப்போறது, அந்த கர்த்திருத்வாதி கர்த்தர் அதிகரணம் வரப்போறது மூணாம் பாதத்துல இந்த ரெண்டாம் அத்தியாயத்துல. அங்க சொல்லச்ச சுவாமி தேசிகன் சாதிக்கிச்சே ஞாதா கர்த்தாச்ச போக்தா சதய மிக புமான் பாதி சர்வை பிரமாணை அப்படின்னு சாய்க்கிறார். ஞாதா முதல்ல அறிந்து கொள்கிறான், அதன் பிறகு கர்த்தா, அதன் பிறகு செய்கிறான், அதன் பிறகு போக்தா. இதையே குமார தேசிகன் ரெண்டு படி மேல வர சேர்த்துட்டு இருக்க, முதல்ல அறிந்து கொள்கிறான், அதன் பிறகு ஆசைப்படுகிறான், அதன் பிறகு பிரயத்தனப்படுகிறான், அதன் பிறகு செய்கிறான், அதன் பிறகு அனுபவிக்கிறான் பலத்தை போக்தா அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஒரு ஞானம் வந்துட்டதுனாலேயே ஒருத்தன் பிரவர்த்திக்க மாட்டான், ஞானம் வந்துட்டதுனாலயே பிரவர்த்திக்க மாட்டான் ஒருத்தன். அதனால அவனுக்கு இச்சை இருந்தாதான் பிரவர்த்திப்பான். அதனால ஜானாமி ஜானாதி இச்சதி யததே கரோதி புங்தே அப்படின்னு அஞ்சு நிலைய ஒத்துன்னு இருக்க
குமாரவரத்தை தரிசிக்கிறேன். லோகத்துல அது இருக்கு. அதனால அந்த இந்த இது இப்படி கர்த்தத்தொன்றதை சிந்திக்கிறது. அப்ப இத்தனையும் இருக்கணும்னா பாருங்க, நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச ஒரு வஸ்து தேவை, நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லச்ச அந்த வஸ்து எனக்காட்டில் வேற மாதிரி இருக்கணும். வெறும் ஞானம்தான், ஞானத்தை நான் ஆசைப்பட முடியாதே, ஞானத்தை நான் ஆசைப்பட முடியாது. வெறும் ஞானம் வந்து என்ன பிரயோஜனம், வஸ்துவும் இருக்கணும் அது. அதனால அந்த வஸ்துவில தான் எனக்கு ஞானம் வருது, வஸ்துவில தான் எனக்கு இச்சை வருது, வஸ்து விஷயமா தான் பிரயத்தனம் வருது, வஸ்து விஷயமாகத்தான் நான் காரியத்தை பண்றேன், வேலையை செயலை செய்யறேன். அதன் பிறகு அந்த வஸ்துவை தான் நான் அனுபவிக்கிறேன். இப்படிதான் இருக்கு. அதனால வஸ்து இல்லாமல் இந்த மாதிரி தெரியறது, ஒரு ஞானம் தெரியறதுன்றது, பாஷ்யக்காரர் கேட்கிறார் அனுன்னத்தக கஹ பிரவீதி அப்படின்றார். பைத்தியம் இல்லாதவன், உன்னத்தம் பிடிக்காதவன் அவன் சொல்லுவான், பைத்தியக்காரன் தான் அதை மாதிரி சொல்லுவான், நீ அத மாதிரி சொல்றையே அப்படின்னு பரிகசிக்கிற. ஆகையினால ஒரு வஸ்து இருந்தாத்தான், ஒரு வஸ்து இருந்தாத்தான் இந்த ஞானம் உண்டாகும், செயல் உண்டாகும், பலன் உண்டாகும், அனுபவிக்க முடியும். இல்லாத அப்பனாக்க எதுவுமே சித்திக்காது, எதுவும் சித்திக்காது அப்படிங்கிறத இங்க கண்டிக்கிற. ஆக இப்போ இந்த தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். இந்த யோகாச்சாரனுடைய சித்தாந்தத்தை கண்டனம் பண்றத சேவிக்கலாம். எடுத்துட்டு அப்படி இத வந்து நாபாவ உபலப்தே யோகாச்சார அபிமத ஞானமாத்திர சத்பாவவாத கிம் சமீசீன யுக்தி மூல உத நேதி சம்சய. அதாவது யோகாச்சாரனால, யோகாச்சார புத்தன் அவனுக்கு அபிமதம், அவனுக்கு ரொம்ப வேண்டியது, அவன் அபிப்பிராயப்படுறது அது என்னதுன்னா ஞானமாத்திர சத்பாவவாத. ஞானமாத்திரம்தான் இருக்கு, ஞானத்தை காட்டிலும் வஸ்து இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அந்த வாதமானது கிம் சமீச்சீன யுக்தி மூலக உத நேதி சம்சய, இது சரியான யுக்தியோட கூடினதா இல்லையா அப்படின்னு சந்தேகம். பூர்வபக்ஷி சமீச்சீன யுக்தி மூல இது பூர்வபக்ஷ, சரியா தான் இருக்கு, சரியான யுக்தியோட கூடினதுன்றது பூர்வபக்ஷியினால யோகாச்சாரனுடைய அபிப்பிராயம். அவன் ஹேத்து சொல்றான், பாஹ்யார்த்த சத்பாவவாதினாபி, பாஹ்ய வஸ்து இருக்கு அப்படின்னு நீ சொல்ற, பாஹ்ய வஸ்து இருக்குன்னு சொல்ற ஒன்னால கூட, பாஹ்யார்த்த வெளி வஸ்து, வெளியில இருக்கக்கூடிய கடப்படாதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நீ சொல்றையோ இல்லையோ, அந்த ஒன்னால கூட தத்தத் அர்த்தாகார ஞானத்திய, அந்தந்த அர்த்தத்தினுடைய ஆகாரத்தையுடைய ஞானம். இப்ப கடம்னாக கடத்தினுடைய வடிவம் இருக்கு அந்த ஞானத்துக்கு, படம்னா படத்தினுடைய வடிவம் இருக்கு ஞானத்துக்கு அப்படின்றது. பிரகாசமானத்தம் அவசியா சிரேணீயம், ஞானத்துல பிரகாசிக்கணும். கடம் சொன்னாக்க கடத்தினுடைய ஆகாரம் அதுல பிரகாசிக்கணும். ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இப்படிதான் ஆகாரம்ன்றது பிரகாசிக்கணும். அதை நீ ஒத்துக்கிற, நானும் ஒத்துக்கிறேன். அவனை யுக்தி எப்படி போறது பிறந்தது ஆசிரியனியம், சர்வசிய வஸ்துனா பிரகாசமானசிய அசாதாரணேன ஆகாரேன பிரகாசக இஷ்யதே. ஒரு வஸ்து பிரகாசிக்கிறது, நான் என்னுடைய ஞானத்துக்கு நான் கடத்தை பார்க்கிறேன், கடத்தை பார்த்தாக்கா அதோ இந்த கடமானது எனக்கு தெரியறது, கடமகம் ஜானாமி அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப வஸ்துவானது இதோ பிரகாசிக்கிறது. இந்த பிரகாசம் இருக்குதே அது எப்படி பிரகாசிக்கிறது, சோ அசாதாரண ஆகாரேன, அந்த கடத்தினுடைய ஆகாரம் எப்படி இருக்கும், அதனுடைய வடிவம் அது நமக்கு தெரியறது. மனுஷன்னா மனுஷனுடைய ஆகாரம், இப்படி ஒவ்வொரு ஆகாரத்தினுடைய ரூப பிரகாசம் கொஞ்சம் அதுதான் ஞானத்துல நமக்கு தெரியறது. இத ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், வேதாந்திகளோ அல்லது வைபாஷிகள். வைபாஷி இப்ப இவா கண்டனம் பண்றது யாருன்னா பிரதான நம்மள இல்ல, வைபாஷிக சௌத்ராந்திகனா இவா கண்டனம் பண்றா, யோகாச்சார பௌத்தன் அந்த மீதி ரெண்டு பேர் இருக்காளே அவளை கண்டனம் பண்றான். அவன் முதல்ல அவளை கண்டனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வருவான். அதான் நீ பாஹ்ய வஸ்து இருக்கு அப்படின்னு சொன்னையானாக்க
அந்த பாக்கிய வஸ்துவனுடைய பிரகாசம் ரெண்டு பேருக்கு இருக்கு, ஞானத்துல ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம். அதன் பிறகு அந்த பிரகாசம் எப்படி இருக்கும், அந்தந்த வஸ்துவனுடைய அசாதாரணமான ஆகாரம், கடத்தினுடைய ஆகாரம் மனுஷியாளுக்கு வராது, மனுஷியாளுடைய ஆகாரம் கடத்துக்கு வராது. அதனால அந்த பிரகாசம் அசாதாரணமான ஆகாரத்தோட பிரகாசம்ன்றது ரெண்டு பேரும் அங்கீகரிக்கணும். தத்ர கடபடாதி ஞானசிய கடபடாதி ஆகார ஏவ ஆகார, அதுதான் ஆகாரம். அந்த ஞானம் இருக்கே நீ கடக, கடம் எப்படி இருக்கும், பிரது புத்ரோதர ஆகாரம், முதல்ல குறுகி இருக்கும், வாய் இருக்கும், அதுக்கு வயிறு வந்து உழவரசா இருக்கும், இப்படி இருக்கிறது ஆகாரம். படம்னாக்க எப்படி இருக்கும், மிருதுவா இருக்கும், அதனுடைய ஆகாரம் அப்படி இருக்கு. அந்த ஞானத்துக்கு கடப்படாதி ஆகாரம் தான், அதுதான் ஆகாரம். ஞானத்துக்கு ஆகாரமே அதுதான், வஸ்துவனுடைய ஆகாரம் நீ சொல்ல வேண்டாம், அதனுடைய ஞானத்தினுடைய ஆகாரம். அது இருக்கவே தான் நமக்கு பிரகாசிக்கிறது. எனக்கு கடமே தெரியாது, கடத்தையே நான் பார்த்தல, அப்ப நீ கடத்தை கொண்டு வான்னு சொன்னான், கடத்தை கொண்டு வான்னு சொன்னாக்க என்னால என்ன திட்டம் முடியும். அந்த காலத்துல சொல்லுவா, இங்கர் ஒரு கிராமத்துக்கு எழுந்துள்ள இருந்தேனா, அவர்கிட்ட போய் சிஷ்யா சில பேர் என்ன பண்ணாலாம், வந்து எங்களுக்குலாம் பெருமாள் நிறைய பணம் கொடுத்துருக்கா, அவளுக்கு ஞானம் சம்ஸ்கிருத ஞானம் இல்லை, அவர் என்ன நேரம் இது மாதிரி எங்களுக்கு பணம் இருக்கு, ஐஷங்கர் என்ன நியமிக்கிறாரோ அதை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும், உடனே இது அவர்கிட்ட ஐஷங்கர் பார்த்தேரான் இருக்குன்றா, சதியாராதனைக்கு ஊஷ்மாண்டம் வேணும், அத்தை எத்தனோத்தரங்கோ சதியாராதனை பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்றேன். இவா சரின்னுட்டு வந்துட்டா, ஆனா பூஷ்வாண்டவன்னு என்ன இவாளுக்கு தெரியல, அது பூஷணிக்கா இவாளுக்கு தெரியல. யோசிச்சு யோசிச்சு பார்த்தா யாருக்குமே புரியல. நம்ம ஊர் வாத்தியாரை கேட்டா அவர் சொல்லிடுவேன், வாத்தியாரை போய் கேட்டா வாத்தியாருக்கு விவரம் தெரியாது, என்ன விஷயம் எது விஷயம் அவருக்கு, அவருக்கும் அர்த்தம் தெரியாது, அவர் தான் பண்ணி வச்சுட்டு போவேன் அப்படிதான் அது. அதனால இவர் என்ன பண்ண, இது இங்க எதுக்கோ கேட்கறதுங்க சொல்லிட்டு போலாமேன்னுட்டு, இது நம்ம என்ன சொன்னாலும் ஒத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பூஷ்வாண்டவன்ன எரும மாடுன்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் இவன் என்ன பண்ணா, ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய எரும் மாடு கண்ணுக்குட்டி, எரும் மாடு குட்டி, எரும குட்டி, அதை விட எல்லாரும் எடுத்துன்னு வந்து ஐசன் வந்துட்டா, ஏரிக்கரை விட்டுட்டு ஐசங்கரை சேவிச்சுட்டா. ஐசங்கர் குஷ்மான் எத்தனை வந்தீங்களா அப்படின்னு கேட்டேன், நிறைய ஓட்டுன்னு வந்துட்டோம் அப்படின்னு ஆவா, ஓட்டுன்னு வந்துட்டீங்களா, எங்க இருக்கு என்னது இது அப்படின்னா, எல்லாம் மேஞ்சின் இருக்கு, எல்லாம் சிஷியால் அனுப்பிச்சார், பார்த்தாக்க எல்லாம் எரும் மாடு. பார்த்த ஐசிங்கர் நமக்கு யானையே சமாளிக்க முடியல, இப்படி இத்தனை எரும் மாடியும் நம்ம யாத்திரைக்கு போயிட்டு இருக்கோம் என்ன பண்றது, அதனால இதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னுட்டு நிருசிம்மனுடைய நியமனம் அதெல்லாம் வித்து பணமா கொடுக்க சொல்லின்னுட்டேறான். ஏன்னா அவளை பாவம் அலட்சியப்படுத்தக்கூடாது, அவமானப்படுத்தக்கூடாது. ஐசிங்கர் அப்பேற்பட்ட உத்தமமான ஐசிங்கர், அவர் ஆச்சாரியாலாம் எந்த ஆச்சாரியாலும் உகந்த, அதனால அவர் அவளை மனசு புண்படுத்தாம இதெல்லாம் எங்களுக்கு இதை இது பண்ண முடியாது, அதனால இதை பணமா கொடுத்துட்டாக்க சதியாராதனை உபயோகப்படும் அப்படின்றது இப்படி நியமனம் அப்படின்னு சொல்லிட்டேறான். அவனும் சிரமையா கொண்டு அதை வந்து வித்துட்டு கொடுத்துட்டா. இப்ப இங்க பாருங்க என்ன விசேஷம், இது வந்து நான் யாரையுமே பரிகசிக்கிறதுக்கெல்லாம் சொல்லல, கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா பொய்யாலாம் தெரியாது, இன்னும் காலத்துல இது மாதிரி நடந்தது அப்படின்னு. இப்போ இந்த பூஷ்மாண்டம்ன்றதுக்கு அர்த்தம் தெரியல, அர்த்தம் தெரியாததுனால இவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, வாத்தியார் கேட்டா வாத்தியாருக்கும் தெரியல, அவரை மாத்தி சொல்லிட்டு போட்டேன். இப்ப நமக்கு பொதுவா தெரிஞ்சதுன்னா என்ன வரும், அந்த ஞானம் பிரகாசிக்க முடியும், வஸ்து இல்லாட்டாலும் ஞானம் பிரகாசிக்கும், வஸ்துவே இல்லையே, வஸ்து இல்லாமலே ஞானம் பிரகாசிக்கிறதா இல்லையா. இப்ப ஒரு மகிழ்ச்சோன்னு ஒண்ணு எரும் மாடுன்னு வாழ்க்கை எரும் மாடுனால பெரிய பெரிய எரும் மாடு அதெல்லாம் இது பண்ண அப்படின்றவா. அதனால இவா என்ன கேட்கிறான், இதுதான் ஆகாரம், ஒரு ஞானத்தினுடைய ஆகாரம் தான் கடபடாதிகளுடைய ஆகாரம், தனியா ஒரு ஆகாரம்ன்றது கிடையாது. அந்யதா கடாதி அசாதாரண்யஞ்ச தத்த ஞானத்தில சம்பவதி. இப்ப நான் கட விஷயக்கு ஞானம் எனக்கு வருது, பட விஷயக்கு ஞானம் வருது, மனுஷ விஷயக்கு ஞானம் வருது, இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த ஞானத்துக்கு அந்த ஆகாரம் இருந்தாதான் வரும். கடத்தினுடைய ஆகாரம் இது அப்படின்னாக்கா அது எங்கிட்ட இருந்தாதான், என் ஞானத்துல இருந்தா தான் அது அசாதாரணமா இருக்கும், இல்லாத போனாக்க அசாதாரணமே சித்திக்காது. ஆகவே அவன் இது யோகாச்சார போதுன்னு இப்படி சொல்றான், சத்த ஞானசேன சம்பவதி, அந்த ஞானத்துக்கு அந்த ஆகாரம் இருக்கணும்,
அப்பதான் இது கடன் இது படம்னு என்னால பேதம் பண்ண முடியும். அதனால இதுவே போர்மை உனக்கு, இந்த ஞானத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் சமாளிச்சு விடலாமே, அதை விட்டுட்டு வஸ்துவை எதுக்கு நீ ஒத்துக்கிற, வஸ்துவை நீ அங்கீகரிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு இங்க அவ கேட்கிறான சம்பவதி. ஏகஸ்த அயம் ஆகாரக உபலப்தியதை, இது ஒன்னதான் ஒண்ணுதான், ஞானம் ஞானத்தினுடைய ஆகாரம் இது ஒண்டிதான் நம்ம லோகத்துல இருக்கு, இதை காட்டுன்னு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். சது அந்த ஆகாரம் கூட எதுக்கு, சது ஞானசியவேதி சத் வெதிரிக்த அர்த்த சத்பாவவாதா அனுபவன்னா, அதனால அந்த ஞானத்துக்கு தான் அந்த ஆகாரம் இருக்கே தவிர்த்து அது அதை காட்டிலும் வேறுபட்ட அர்த்த சத்பாவம் வஸ்து இருக்கு அப்படின்னு நீ சொல்றப்ப அது பொருந்தவே பொருந்தாது. அனுபவன்னஹ தாவதைவ கடவயம் ஜாத்தா இது விவகாரஸ்ய உபபத்தியதே, அதனாலேயே ஞானத்துக்கு ஆகாரம் இருக்குன்றதுனாலயே இதோ இந்த கடம் என்னால் அறியப்பட்டது அப்படின்னு சொல்றான். கடவயம் ஜாத்தக இந்த கடம் என்னால் அறியப்பட்டது அப்படின்னு அவன் சொல்றான். அந்த விவகாரமும் பொருந்தி இருக்கே, அப்படி இருக்கச்சே இது தனியா நீங்க வந்து ஏன் அதை கல்பிக்கணும், ஒரு வஸ்துவை கல்பிக்கிறீங்க அந்த மாதிரி கல்பனை வேண்டாம் அப்படின்னுட்டு யோகாச்சாரன் சொல்றான். சசிய பகிர்வது அவபாச நிர்மூலத்துவ பிரம விப்ரமகிருத்த, விசேஷமான உங்களுக்கு எல்லாம் பிராந்தி வந்துடுத்தோம், பிரமம் வந்துடுத்தோம், அதனால உங்களுக்கு தெரியறது, அதனால பகிர்வது அவபாசம் வெளியில இருக்கா மாதிரி உங்களுக்கு தெரியறது, உண்மையிலேயே வெளியில இல்லை. வெளியில இருந்ததுன்னாக்க அப்போ உண்மையா நமக்கு பிரகாசிக்கணும், அது பிரகாசிக்கல, அது பிரமையினாலதான் பிரகாசிக்கிறது. இது எப்படின்னாக்கா சொப்ன ஜானம் மாதிரி அப்படின்ற சொப்ன ஜானம், சொப்னத்துல வந்து வஸ்துக்கள் எல்லாம் பாதிக்கிறது அதுல ஞானம் தான் இருக்கு. வசதாக சொப்னத்துல இல்லையே, எனக்கு பணம் வர்ற மாதிரி எனக்கு கனவு, அல்லது என் கழுத்தை விட்டுடுற மாதிரி கனவு, நல்லதும் வருது கெடுதலும் வருது. ஆனா அந்த நல்லது வந்தாலும் பலிதம் இல்லை, கெடுதல் வந்தாலும் பலிதம் இல்லை, எல்லாம் ஞான ரூபமா தான் இருக்கு. அது ஞான ரூபமானது நிச்சயதாது. இதனால என்ன அர்த்தம்னாக்க இதுக்கு பேர் நிரதிஷ்டான பிரமம் அப்படின்னு அவ சொல்ற. நிரதிஷ்டான பிரமம்னாக்க இப்ப லோகத்துல நம்ம என்ன பாக்குறோம், ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த கயறலதான் பாம்புன்னு ஞானம் வருது, அயம் சர்ப்பகா அப்படின்னு ஞானம் வருது. அது இந்த அயம்ன்றத கயர் இருக்கே அது அதிஷ்டானம்னு பேர், அந்த வஸ்துவுல பாம்பு அப்படின்னு ஒரு ஞானம் வந்தது அப்படின்னு நாம சொல்றோம், எல்லாரும் ஒத்துக்கிறார். ஆனால் இந்த யோகாச்சார பௌத்தன் அப்படி கிடையவே கிடையாது, வஸ்து இருந்தாதான வர்த்துக்கு, வஸ்துவே கிடையாது, நிரதிஷ்டான பிரமம், வஸ்துவே இல்லை, இல்லாத விஷயத்துல உனக்கு இருக்கிற மாதிரி ஞானம் வருது, நிரதிஷ்டான பிரமம் அப்படின்னு சொல்றா பௌத்தர். இதெல்லாம் பிரமாண வார்த்திகத்துல அவ நிறைய எழுதியிருக்காவா, அவ வந்து தர்மகீர்த்தி முதலான பெரிய பெரிய மகா பண்டிதாள் அவளுடைய இதுல, அவெல்லாம் நிறைய எழுதியிருக்கா, அதெல்லாம் அதை சங்கிரகிச்சுதான் எப்பெருமானார் சாதிக்கிறார். அது மாதிரி ஸ்ரீஹர்ஷன்றவன் வந்து அவன் நிறைய கண்டன கண்ட காத்தியம்லாம் எழுதியிருக்கான், அதுல பௌத்த கண்டன பௌத்த விஷயங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கான் அவன், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வச்சு சுவாமி தேசிகன் வந்து இதுல சர்வார்த்த சித்தியில சத்தம் தாகலாப வியாக்கியானம் அது மாதிரி பரமத பங்கம் இதெல்லாம் நிறைய உதாகரிக்கிறார் தேசிகன், அதெல்லாம் சொல்லி என்ன கண்டனம் பண்ணிருக்காரு. அதனால இந்த மாதிரி சொல்றதுனால நிர்மூலத்துவாது விப்ரமகிருத்தக, பிரமத்தினால வந்ததை தவிர்த்து வஸ்துதாக வஸ்து இல்லை அப்படின்னுட்டு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். அதற்கு சித்தாந்தம் சாதிக்கிற சித்தாந்தஸ்து கடமகம் ஜானாமி அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் சகர்மகமான ஞானம் அப்படின்னு பேரு. சகர்மகம்னா என்ன அர்த்தம்னாக்க நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னாக்க அந்த ஞானத்துக்கு விஷயம் ஒண்ணு இருக்கும், விஷயம் இருக்கணும், அதுதான் சகர்மகம் அப்படின்றது. நான் எத்த அறிந்து கொள்கிறேன் ஜானாமி அப்படின்னா எதை தெரிஞ்சுட அப்படின்னு கேள்வி வரும், நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ முன்னாடி சொன்ன மாதிரியோ அகம் அப்படின்றதுனால ஞாத, கடன்றதுனால ஞேயம், ஜானாமின்றதுனால ஞானம், இது எல்லா இடத்துலையும் பிரகாசிக்கிறது. அதனால கடமகம் ஜானாமி இது சகர்மகசிய, அது மாதிரி சகர்த்திருக்கிய கர்த்தாவும் இருக்கான் ஞாதாவும் இருக்கான், ஒரு வஸ்துவும் இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கான், அந்த ஞானத்துக்கு ஒரு கர்மா இருக்கு, விஷயம் இருக்கு.
இந்த ரெண்டு இல்லாம எங்கேயுமே பிரகாசிக்கல, அதுதான் ஞா தாத்வர்த்தமை. ஞானத்தை சொல்லக்கூடிய தாத்து இருக்குதே கிரியாபதம் வினைச்சொல், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சகர்த்திருக்கமாக சகர்மகமாக இருக்கும். அதாவது ஞானத்துக்கு விஷயமும் ஞானத்தை அறிபவன் ஒருவனும் ரெண்டு இருந்தாதான் ஞானோடது சித்திக்கும், இல்லைன்னா சித்திக்காது அப்படின்னு அர்த்தம். ஞா தாத்வர்த்தஸ்ய சேதனாதிபத், சேதனம் அப்படின்னு அர்த்தம் வெட்டுறது. எதை வெட்டுறோம்? ஒரு மரக்கட்டு மரம் இருக்கு, மரக்கட்டையே ரெண்டா வெட்டுறோம். அது வெட்டுற சமயத்துல வெட்டப்படுவது மரக்கட்டை, வெட்டுவது இந்த கர்த்தா, அதுக்கு உபகரணம் கத்தி, இதெல்லாம் இருந்தா தானே வரும். அதனால இது வெட்டுபவனும் தேவை, வெட்டப்படும் வஸ்துவும் தேவை, அதுக்கு உபகரணமும் தேவை. அது இல்லாம வராது. அது லோகத்துல பிரசித்தமானது. லோகத்துல இது இல்லைன்னுட்டு எப்படி சொல்ல முடியும்? சர்வலோக சாட்சிகம், சர்வலோக சாட்சிகம், அனைத்து லோகத்திலையும் இது நேர பார்க்கப்படுகிறது. இதை போய் பொய்யின்னு எப்படி சொல்ல முடியும்? சாட்சிகம் உபலப்தியமானசிய கர்த்த கர்ம விதிரேக்கேன, கர்த்தா கிடையாது கர்மா கிடையாது, வஸ்துவும் இல்லை விஷயமும் இல்லை, அந்த ஞாதா ஆத்மாவும் இல்லை, வெறும் ஞானம் தான் இருக்கு. கேவல சீவ அந்த அது இல்லாம வெறும் ஞானம் உண்டிதான் இருக்குன்னுட்டு சத்பாவம் அந்த ஞானம் உண்டு இருக்குன்னு சொல்றையே அனுன்மத்தக கோப்ரவீதி. பைத்தியம் இல்லாதவன் எவன் சொல்லுவான்? பைத்தியமா இருந்தாதான் சொல்லுவான். பைத்தியம் இல்லாதவன் சொல்லவே மாட்டான். நீ என்ன சொன்ன? அப்படி இல்ல, கடத்தனுடைய அசாதாரணமான ஆகாரம்னு ஒண்ணு இருக்குது, அது ஞானத்துல இருக்குது, அதுதான் வெளியில தெரியுது அப்படின்னு நீ சொன்ன. சோ அசாதாரண ஆகாரஸ்த சேதனாதிபத்து சத்ததர்த்தம் விவகார யோகியதாபாதன ஆகாரேன்னு உபலப்தியதை. அது எப்படின்னாக்க, இப்ப கடம் அப்படின்னு சொன்னாக்க அந்த கடம்ன்றத நாம எப்படி சொல்றோம் லோகத்துல? இது பானை, அது விவகாரம் என்ன? ஜலத்தை எடுத்துடலாம், அதுல தடையை பண்ணலாம், வஸ்துக்களை போட்டு வைக்கலாம், இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டுதான் கடக கடமானது இப்படிப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். கடன்றது கடன்றது எதுனாக்கா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் பண்றதுக்கு அது அனுகூலமா இருக்குன்ற வரணும். அப்படி இருந்தா தான் தெரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா தெரிஞ்சுக்கவே முடியாதே. இதுதான் லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அத சொல்ற சேதனாதிபது சத்ததர்த்த விவகார யோகியதாபாதன ஆகாரேன, விவகாரத்துக்கு, விவகாரம்னா பயன்படுகிறது, பேச்சு சொல்லால் சொல்லப்படுறது. அயம் கடகா அப்படின்னாக்கா அதனுடைய அசாதாரண ஆகாரத்தை வச்சுட்டு தான் கடன் நம்ம சொல்லுவோம். கடம் படமாகாது, படம் கடமாகாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது எப்படி அப்படின்னா அயம் கடக இந்த லோகத்துல பாக்குறோம், அந்த விவகாரம் இருக்கு, அது அதனுடைய பயனும் இருக்கு, அந்த வஸ்துவனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஆகாரேன உபலப்தியதே. ஏவம் சேதனாதேரபி ஆகாரா, சேதனத்தினுடைய ஆகாரம் கூட வெட்டுதல் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய ஆகாரம் கூட த்விதாபாவனாதி கேத்துதையைவ கர்த்திருகதசிய உபலப்தியதே. த்விதாபாவம் ரெண்டா ஆக்குறது, வெட்டுறான்னா என்ன அர்த்தம்? ஒரு மரத்தை வெட்டுறான் அப்படின்னாக்கா ஒரு கட்டை இருக்கு, அதை வெட்டுறானா ரெண்டா ஆகுறது, வைதீகரணம் ரெண்டா ஆகுறது. அந்த ரெண்டா ஆக்குறதுன்றது கூட ஒரு கர்த்தாவா இருந்தாதான் முடியும். அந்த கர்த்தா எல்லாம் முடியாதே, இல்லாதப்பனா இதுவே பண்ண முடியாது. எந்து நகி, அதுக்கு அதுக்கு காரணம் சொல்ற, நகி அமூர்த்தானாம் கிரியாதீனாம். மூர்த்தம் அப்படின்னாக்க கையாள முடியும், ஹேண்டில் பண்ண முடியும்னு அர்த்தம். அமூர்த்தம்னாக்க ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ இந்த புத்தகம் எந்த கலர்ல இருக்கு அப்படின்னா நீல கலர்னா, அந்த நீல கலரை பிரிச்சு கொடு அப்படின்னா நீல கலரை பிரிக்க முடியாது, அது அமூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். கிரியையும் அது மாதிரிதான், கிரியை குணம் ஜாதி இவைகள்லாம் வந்து அமூர்த்தமா தான் இருக்கும். இந்த அமூர்த்தங்கள்லாம் ஒரு வஸ்துவை ஆசிரியத்துதான் இருக்கும், ஒரு வஸ்துவை தான் ஆசிரியச்சிருக்கும். அதனால நகி அமூர்த்தான கிரியாதீனாம் கர்த்திரு கர்ம நிரூபணீய ஸ்வாகாரானம்,
கர்த்தாவினாலையும் கிரியையினாலையும் அந்த அதனுடைய ஆகாரத்தை அதனுடைய ஆகாரத்தை நிரூபணம் பண்ண முடியும். ஒரு கர்த்தா இருந்தா தான் பண்ண முடியும், ஒரு கிரியை இருந்தா தான் பண்ண முடியும், இல்லாத பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் கர்மன்னாக்கா வஸ்து, அந்த கர்த்தா வஸ்து திரவியம் அதெல்லாம் இருந்தாதான் பண்ண முடியும். நிரூபணிய சுவாகாரானாம் நிரூபணம் பண்ண முடியும். அதுல கர்மாகாரத்தும் ஆசிரியத்தே, அது இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்போ இது வந்து வெறும் ஆகாரம், கர்மாகாரம் வெறும் ஞானம் தான் இருக்குனாக்க அந்த ஞானத்தை கொண்டு ரெண்டா எப்படி வெட்டுறது? மதுராந்தகம் சுவாமி அந்த காலத்துல பாடம் சாதிச்சுட்டு சாதிச்சாகுமா. மீமாம்சகன் என்ன பண்ணா வந்து இருட்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, தமசுன்னு நம்ம கூட ஒத்துக்கிறோம். தமசுன்றது தனி பதார்த்தம், இருட்டு அந்தகாரம்னு சொல்றோம் இல்லையோ, அது தனி பதார்த்தம்னு ஒத்துன்றிருக்கான் மீமாம்சகன். அதுக்கு நையாயகன் அப்படி கிடையாது, ஆலோகாபாவம் தான் தமசு அப்படின்னுட்டு நையாயகன் சொல்றான். ஆலோகன்னாக்கா விளக்கு, வெளிச்சம். வெளிச்சம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோங்க, இருட்டு தானா போயிடுறது, நல்லா கும்மிருட்டா இருக்கு, காத்தால வானம் விழுக்க ஆரம்பிக்கிறது, விழுக்க ஆரம்பிச்சதுன்னா தானா இருட்டு போயிடுறது. அதனால ஆலோக அபாவம் தான் தமசு அப்படின்னு அவன் சொன்னான் நெய்யாய். அதுக்கு மீமாம்சகால் அதை ஒத்துக்கல, வேதாந்திகளும் ஒத்துக்கல, நம்ம பாஷகாரம் திருவள்ள வகுப்பு இல்லை, தேசிகன் சாதிச்சிருக்கார் அதெல்லாம். அதுல இவன் தான் சொன்னான் மீமாம்சகன், அதுக்கு சொன்னா ஆலோகாபாவம் தான் தமசு, வெளிச்சத்தினுடைய இன்மை அதுதான் தமசு, நீ சொல்றது தப்பு, தமசனுடைய இன்மை தான் வெளிச்சம் அப்படின்னு அவன் திருப்பி போட்டான். இருட்டு இல்லாததுதான் வெளிச்சம் அப்படின்னா. அப்போ வெளிச்சம்ன்றது எங்கே இருந்து வருது? ஒரு தீபமோ அக்னியோ அதுல இருந்து வருது. அதுக்கு மதுராந்தகன் சுவாமி பரியாசமா சாதிப்பேறான் மீமாம்சகனை கண்டனம் பண்றதுக்கு. அப்போ இன்மை இல்லாமைன்றது என்ன பண்ணணும்னாக்க எதுவும் படுத்தாது, இல்லாத வஸ்து எதுவும் நம்மளை படுத்தாதோ இல்லையோ. அப்ப நெருப்புன்றது என்ன நீ சொன்ன? தமசோட இன்மை இல்லாமை தானே. அப்பன்னா உன் கைய கொண்டா நெருப்புல வைக்கிறேன், சுடுறதா இல்லையான்னு பாரு. ஏன்னா பாவ பதார்த்தம் தான் சுடும், அபாவ பதார்த்தம் சுடாதே, அதனால அதை கொண்டு வைக்கிறவா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னுட்டு பரியாசம் பண்ணி சரித்தாகும். இங்கேயும் பாருங்கோ அதே விஷயம். இங்க ஞானாகாரம் தானே எல்லா வடிவமும், ஞானாகாரம் தானே. அப்போ நெருப்புதோ நெருப்பு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், அங்க போய் இது நெருப்பு இல்ல, வஸ்துவா இல்லாது, அது ஞானம் தான் இந்த நெருப்பு, ஞானத்துல இருக்கிற நெருப்பினுடைய ஆகாரம் இருக்கே அதுதான் நெருப்பு மாதிரி நமக்கு தோன்றதுன்னு இவன் சொன்னான் யோகாச்சாரன். அப்படியானா உன் கைய கொண்டான் இந்த நெருப்புல வைக்கிறேன், உனக்கு சுடுறதா இல்லையா பாக்கலாம், ஞானம் சுடாதே, ஞானம் சுடுறது இல்லையே, எனக்கு கூட தான் மனசுல எத்தனையோ ஞானம் இருக்கு, அந்த ஞானம் நான் அந்த கடவுஷைக்கு ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தினாலே நான் கடத்த கொண்டு நான் சாதம் பண்ண முடியுமா? அந்த ஞான விஷயமானது பண்ண முடியாதே, ஏன்னா வஸ்து இருந்தாதான் பண்ண முடியும். அதனால மீனாம்சகனை மதுராந்தகம் சுவாமி பரியாசம் பண்ணி வச்சான். அந்த மாதிரி என்ன பாடம் சொல்லச்ச வாசுதேவாச்சாரியர் எனக்கு சொல்லிருக்கிறது மதுராந்த சுவாமி சாதிச்சதாக. அதனால அதே மாதிரி இங்கேயும் ஞானாகாரம் தான் எல்லா வஸ்துவும் இருக்குது அப்படின்னு நீ சொன்னையானாக்க அது எப்படி சிந்திக்கும்? அது விருத்தமா தானே இருக்கு, அதனால எந்த காரியமும் பண்ண முடியாது. ஆகையினால இந்த யோகாச்சாரம் சொல்றது மிக மிக தவறு அப்படின்னு அர்த்தம். இப்போ சூத்திரார்த்தம் சாய்க்கிறார், நாபாவ உபலப்தேஹ ஞானம் வதிரிக்த அர்த்தாபாவ, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட அர்த்தம் வஸ்து பாக்ய வஸ்து வெளி விஷயங்கள்லாம் வஸ்துக்கள்லாம் இல்லை, அபாவா இல்லை அப்படின்னுட்டு என்ன சக்கியதே வக்தும், வஸ்துக்களுடைய இல்லாமை ஒன்னால சொல்ல முடியாது. ந சக்கியதே வக்தும், வக்தம் ந சக்கியதே சொல்ல முடியாது. ஏன் உபலப்தே, உபலப்தி இருக்குது இங்க, அதாவது நம்மளால அடையப்படுகிறது, பார்க்கப்படுகிறது, அனுபவிக்கப்படுகிறது. எப்படி கடமகம் ஜானாதீதி ஜானாமீதி ஜானதேகே கர்மத்தையா கர்த்தத்தையாச்ச உபலப்தே, அந்த ஞானத்து ஜானாதி ஜானாமின்னு சொன்னாக்க அந்த கிரியாபதத்தினால கர்மாவும் தெரியறது கர்த்தாவும் தெரியறது. எதை அறிந்து கொள்கிறேன், யார் நான் அறிந்து கொள்கிறேன், வெறும் ஞான நான் அறிந்து கொள்ளவில்லை, நான் கர்த்தா, நான் அறிந்து கொள்கிறேன்,
நான் இதை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு தானே இருக்கு. வெறும் ஞானம் தான் இருக்குன்னாக்க அப்ப அதுவே போருமே. ஜானாமின்னு ஏன் வந்தது, அகம் அப்படின்னு ஏன் வந்தது, கடம்னு ஏன் வந்தது, அதனால அது தப்பு அது வராது அப்படின்னு நீங்க சொல்ற. அடுத்த சூத்திரம் வைதர்மியாச்சன சொப்னாதிபத்து அப்படின்ற அவ என்ன சொல்றா, ஏற்கனவே சொன்ன பாருங்க, சொப்ன ஜானம்லாம் பொய்யாதானே இருக்குது. சொப்னத்துல எவ்வளவோ பதார்த்தங்கள் பார்க்கணும், எத்தனையோ வருது நமக்கு கனவுல, அது அத்தனையும் உண்மை இல்லையே, எதுவுமே உண்மை இல்லை அப்படின்னு அவளுடைய சித்தாந்தம். அத்வைதிகள் அந்த மாதிரி பௌத்தா இவெல்லாம் சொல்றது சொப்னத்துல பாண்டதுன்னா பொய் அப்படின்னு சொல்றார். நம்ம சித்தாந்தத்துல அவைகள்லாம் சத்தியங்கள். அந்தந்த மனிதர்கள் அவாவாளுடைய புண்ணிய பாபங்களுக்கு அனுகுணமாக அனுபவிக்கப்படுபவைகள். அது எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான் பின்னாடி வரப்போ அதனால அவன் சொல்றான், சொப்ன ஜானாதி வச்ச ஜாகிரத ஜானானாம் நித்தியார்த்தத்துவம் அவன் சொல்லணும். சொப்ன ஜானம் எப்படி பொய்யா இருக்குதோ அந்த மாதிரி ஜாகிரத ஜானானாம் நம்ம நினைவு நம்ம முழிச்சுட்டு இருப்போம், அந்த சமயத்துல வர்ற ஞானங்கள்லாம் கூட பொய்யானது, பிரமையினால வந்தது அப்படின்னு நீ சொன்னையானாக்கா அது இல்லை, என்ன நித்தியார்த்தத்துவம் பொய் அல்ல. ஏன்னா தத் வைதர்மியாத், அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கு, அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கு. சுவாப்ன பதார்த்தத்துக்கும் ஜாகிரத பதார்த்தத்துக்கும் வேறுபாடு இருக்கு. முழிச்சென்றிருக்கச்சே நாம் அனுபவிக்கிறதுக்கும் அந்த மாதிரி சொப்னத்தை காணும் பொழுது பார்க்கிற ஞானத்துக்கும் வேறுபாடு இருக்கு. ஏன்னா நித்ராதி காரண தோஷ பாதக பிரத்யய ரஹிதத்வா, தூங்குறோம், தூங்குற சமயத்துல ஞானமே கிடையாது. தூங்குற சமயத்துல நம்ம ஞானமே வரதில்லை, ஏன்னா கட்ட மாதிரி தூங்கினே எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அப்போ அந்த சமயத்துல ஞானம் பிரகாசிக்கிறது இல்லை, அகம் அகம்னு இருக்கு, ஆனா விஷய ஞானம் வரதில்லை. காரணம் என்ன, இந்திரியங்கள் வேலை செய்யல. இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் நமக்கு ஞானமே உற்பத்தி ஆகும். இந்திரியங்களே வேலை செய்யாதப்போ ஞானம் உற்பத்தி ஆகாதே, ஞானமே உற்பத்தி ஆகாது. அதனால நித்ராதி காரண தோஷ வசாத்து, இந்த தோஷ பாதக பிரத்திய, ஆனா இந்த விழிச்சுன்னு இருக்கச்ச நம்ம கண்ண முழிச்சு இருக்கோம். அப்ப ஜாகரண திசையில இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கு, இந்திரியங்கள்லாம் வேலை செய்யறது ஞானம் உற்பத்தி ஆறுது. அப்ப வஸ்துவை பாக்குறோம், வஸ்துவை நம்ம கையாளுறோம், அதை வச்சுட்டு எத்தனையோ காரியங்கள் பண்ணிட்டு இருக்கமே அதெல்லாம் இல்லை அப்படின்னுட்டு சொல்ல முடியாது, அதனால சொல்ல முடியாது. அதனால பிரத்திய பாதக பிரத்திய ரகிதத்துவம், பாதக பிரத்தியம் இல்லை அங்க இருக்கு. நான் சொப்னம் கண்டேன், சொப்னத்துல சுகமா அனுபவிச்சேன், ஆனா எழுந்து பார்த்தா எல்லாமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அங்க பாதக பிரத்தியம் இருக்கு. ஆனால் நம்ம அது மாதிரி இப்ப அனுபவிக்கலையே, முழிச்சுட்டு இருக்குது, நான் பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம், கையில அடிபட்டது அதுக்கு ஞானம் தான் அடிபடுறதுன்றது. அப்படின்னா வலிக்கவே இல்லைன்னு சொல்லணும் நீ, ஆனா வலிக்கிறதுன்னு அது வைத்தியம் பண்ணிக்கிறோமே அதுவும் பிரமையா, எது பிரமை, அதனால இது வராது. அதுல சூத்திரத்துல ச அப்படின்னு வைதர்மியா ச அப்படின்னு இருக்கு. வைதர்மியம்ன்றதுனால கனவு ஞானமும் முழிச்சென்று இருக்கிற ஞானமும் வேறுபட்டதுன்னு அர்த்தம். அதனால சொப்னாதிபதி, சொப்னாதிபதி நீ சொல்ல முடியாதுன்ன அப்படின்னு சொல்ல முடியாதுன்ன. ச அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு என்ன திருவுள்ளனாக்க, சகாராது தானியபி யதார்த்தானி இத்தபிப்பிராய. சொப்ன ஜானம் இருக்கே அது கூட உண்மையானதுதான், அதுவே பொய் இல்லை, சொப்ன ஜானமே பொய் இல்லை. அப்படி இருக்கச்ச நீ வந்து சொப்ன ஜானமும் பொய், அத மாதிரி விழிச்சுட்டு இருக்கிறச்சே இருக்கக்கூடிய ஞானமும் பொய், அந்த வஸ்துவும் பொய்ன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். அதனால நம்ம சித்தாந்த பிரகாரம் சுவாப்பன பதார்த்தங்கள் நித்தியங்களே அவைகள்லாம் பொய் இல்லை, சத்தியங்கள் உண்மையா இருக்குது. அதையே அதை நீ வச்சு உதாரணமே சொல்ல முடியாதுன்னு திருவுள்ளம் வைதர்மியாச்சன சொப்னாதிபது அப்படின்னு சூத்திரம். கடைசி சூத்திரம் நபாவோ அனுபலத்தேகே நபாவ. இப்போ அப்ப என்ன சொன்ன, நீ வந்து அபாவத்தை வச்சு கண்டனம் பண்ணார், அபாவன ஞானத்தை காட்டிலும் வேறு வஸ்து இல்லை, வேறு வஸ்துனுடைய அபாவம்ன்றது நீ சொல்ல முடியாது. நான் ஏன்னா உபலத்தே அப்படின்னு இப்ப என்ன சொல்ற, விஷயம் இல்லாமல்
ஞானம் உண்டு இருக்கு பாவக அப்படின்னா இருக்கிறது, ஞானம் உண்டிதான் இருக்கிறது அப்படின்னு நீ சொல்ற. அது கேவலசிய அர்த்தசூன்யசிய, அர்த்தம் இல்லை ஞானம் உண்டு இருக்கு அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அனுபவத்தை ஞானம் மட்டும் நமக்கு பிரகாசிக்கிறது இல்லையே, வஸ்துவோட சேர்ந்த ஞானம் தான் பிரகாசிக்கிறது. இவ்வளவு நாள் சொன்ன முடியும், கேவலசிய அர்த்தசூன்யசிய ஞானசிய பாவக சம்பவதி, அர்த்தம் இல்லை வஸ்து இல்லை ஞானம் உண்டி சம்பவிக்கிறது அப்படின்றது சம்பவிக்க சம்பவிக்காது. ஏன்னா கொச்சு தப்பி அனுபலத்தே, எங்கேயுமே கொச்சு தப்பி எங்கேயும் அனுபலத்தே, அந்த மாதிரி உபலத்தையே இல்லை, அது பார்க்கப்படலை அந்த மாதிரி, அதனால வராது. அதனால ஏன்னா அபாதித பிரதீதி சித்தசிய அசத்பாவே சதி, அப்போ பாதிதம் இல்லை இந்த வஸ்துக்கள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கிறது அபாதிதமா இருக்குது, அபாதிதமான பிரதீதி ஞானம், அந்த ஞானத்தினால சித்தமான வஸ்து அதுவே நீ அசத்பாவம் சொல்ற, அது இல்லை அப்படின்னு நீ சொல்ற அசத்பாவே சதி, அது இல்லை அப்படின்னு சொன்னாக்க அப்போ ஞான மாத்திரியாபி அசத்பாவ ந சக்கியதே வாரயத்தும், அப்ப ஞானம் கூட இல்லைன்னு அர்த்தம். ஞானம் உண்டு இருக்கு அப்படின்றைய அது கிடையாது, ஞானமே இல்லைன்னு தான் சொல்லுவோம் நாங்க, அத்த உன்னால தடுக்க முடியாதுன்னா வாரகித்தம் சக்கியம், என்ன சக்கியதே வாரகித்தம், உன்னால அதை எதுவே பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது, வாரணம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஏற்கனவே சொன்னோம், ஞானமோ கிரியையோ குணமோ இவைகள்லாம் ஒரு வஸ்துவை ஆசிரிச்சுதான் இருக்கும், அதனாலதான் சகர்மகம் அப்படின்னு சாதிச்சார் எம்பெருமானார், சகர்த்தகம் சகர்மகம்னு சாதிச்சார். அதனால அந்த வஸ்து இருந்தாதான் ஞானம் உண்டாகும், வஸ்து இல்லாம ஞானம் உண்டாகிறதுன்றதே கிடையாது. நீ வஸ்துவே இல்லைன்னு சொன்னியா, அதுவும் அபாதிதமான பிரதீதி அது, அதுவே இல்லைன்னு நீ சொன்னியானாக்க அப்படிப்பட்ட ஞானம் உண்டி இருக்கிறது உன்னால சொல்ல முடியாது, அதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம், அதை உன்னால தடுக்கவே முடியாது. ஆகையினால எப்படி சொன்னாலும் யோகாச்சார மதமானது சித்திக்கவே சித்திக்காது, விஞ்ஞானாத்மவாதம்ன்றதே வராது. இது அத்வைதிக்கும் பொருந்தும், அத்வைதிக்கும் இது பொருந்தும். ஏன்னா அவாளும் பாஷ்ய வஸ்துக்களை நித்யாவா தான் ஒத்துன்ட்ருக்கா, பொய்யா தான் ஒத்துன்ட்ருக்காபா, வெறும் ஞானமே ஆத்மா அது ஒண்டிதான் இருக்கு, இது எல்லாம் பொய் பொய் அப்படின்னு அவ சொல்ற, அதனால அவளுக்கும் இது பொருந்துறது அப்படின்றது யோகாச்சார மதத்தை இந்த அதிகரணத்தினால கண்டனம் பண்ணிட்டார். அஸ்மத் குரு பரம்பராயே நம